निसर्ग निरनिष्ठता तव निरंहस श्रूयते ततस्त्रियुग सृष्टि भवति संहृत क्रीडितम् तथापि शरणागत प्रणय भंग भीतो भवान् मदिष्टमिह यद् भवेत् किमपि मास्म तज्जीहपत्। 18th पद्यम श्री अभिजी स्तपम। முன்னாடி பார்த்த பத்தியங்கள் மாதிரி இதுவும் அற்புதமான ஒரு பத்தியம். தன்னை எம்பெருமான் நிச்சயமாக காப்பான், தன்னுடைய சோகத்தை அவன் போக்குவான். அதுக்கு ஒரு காரணத்தை, மேலும் ஒரு காரணத்தை, அற்புதமான ஒரு காரணத்தை சுவாமி விஜயாபிக்கிறார். இப்போது லோகத்தில் துயரன்றது இருக்குது, கஷ்டம்ன்றது இருக்குது. ஏன்னா சம்ஹாரன்று ஒன்று இருக்கிறதுனால, அழிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால ஜீவாத்மாக்களுக்கு அவைகளுக்கு துக்கம் ஏற்படுறது. இப்போ இந்த சம்ஹாரத்தை பகவான் தான் பண்ணுறான். அப்படி அவன் பண்ணுறதுனால அவனுக்கு ஏதாவது பாபம் போய் சேருமா அல்லது ஒரு அனிஷ்டம் போய் சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ லோகத்தில் அவன் துயரத்தை தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துயரத்தை தொடச்சி தன்னுடைய தன் மேலே இருக்கக்கூடிய ஒரு கரையோ அல்லது பழியோ போக்கிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இருக்கு. என்ன ஸ்ருதி சொல்கிறது, அவனுக்கு எந்த தான் தோஷமும் ஒட்டாதுன்னு. அப்போது பகவான் யாரையுமே காப்பாற்ற வேண்டாம், அப்படி ஆகிடுமோ அப்படின்னு கேட்டால், இன்னும் லௌகிகமாக கொஞ்சம் சொல்லணும்னா, ஒருத்தர் நாமளே வாழ்க்கையில் சில காரியங்களில் பிரவர்த்தி கட்சி எதுக்காக பண்ணுறோம்னா, நம்ம மேலே தோஷம் ஒட்டிடக்கூடாது, நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக சில காரியத்தை பண்ணுவோம். ஆனால் பகவானுக்கு எந்த தோஷமும் எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது. அதனால் அவன் பிரத்யாருடைய அல்லது ஜீவாத்மாக்களுடைய துக்கத்தை போக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சுவாமி சாதிக்கிறார். ஒரு விஷயத்துக்காக அவன் பயப்படுறானா, எதுக்காக பயப்படுறான்னு சொன்னால், இந்த சரணாகத்தால் அப்புறம் பக்தால் இருக்காளே, அவள் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவா. இப்போ நமக்கு பிரியமானவாளுக்கு நாம் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ணாமல் போனால் அவளிடத்தில் அந்த பிரியம் குறைஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அவளுக்கு நம்ம மேலே அந்த பிரேமையானது குறைய சான்ஸ், வாய்ப்பு இருக்கான். அதனால் பகவான் அதுக்காக பயப்படுறானா, சரணாகதாளுடைய பக்தாளுடைய அனிஷ்டத்தை அவன் தவிர்க்கிறானா. ஏன் தவிர்க்கிறான்னா, என்றைக்குமே அவளிடத்தில் அல்லது அவளுக்கு தன்னிடத்தில் பிரீத்தி குறையாமல் இருக்கின்றதுக்காக அழகாக சாதிக்கிறார். என்ன தாத்பரியம்னு கேட்டால், சரணாகதி பண்ணவாளுடைய துக்கத்தை பகவான் போக்கிடுவான் அப்படின்னு தாத்பரியம். ஏன்னா சரணாகதாலோ பக்தாலோ அவனுக்கு ரொம்ப இஷ்டதமமாக இருக்கக்கூடியவா. நானும் சரணாகதன், அடியனும் சரணாகதன், எனக்கு எது ரொம்ப சால சிறந்ததோ அதை நீ பண்ணணும், எனக்கு என்னுடைய விருப்பம் எதுவோ. ஏன்னா நமக்கே தெரியாது, நம்ம போய் ஒன்று கேட்க நினச்சோம்னா வேறு ஒன்று கேட்டுடுவோம். ஏன்னா எது அந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி டாப் ஆஃப் த மைண்டில் எது இருக்கோ அதுதான் வருது. அப்போ நம்மளோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான ஆசை நமக்கு தெரியறதில்ல, அதையும் பகவானிடத்தில் விட்டுடுறது. எனக்கு எது இஷ்டமோ அதை நீயே, அல்லது எனக்கு எது விரும்பத்தக்க வஸ்து எதுவோ அதை கொடுன்னு. ஏன்னா நம்ம விருப்பப்படுற வஸ்து நமக்கு நம்ம சுரூபத்துக்கு சேராமல் இருக்கலாம், ஒத்ததாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் பகவானிடத்தில் அந்த மாதிரியும் இந்த அர்த்தம் பண்ணி, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது அல்லது நான் விரும்புவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய, அல்லது இன்னொரு காரணத்தை வியாக்கியானக்கார காமிக்கிற, இப்போ வாயை விட்டு மோட்சமே கேட்கலாமேன்னு சொன்னால், உமக்கு மோட்சத்தை கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரலாம். அதனால் அதை வாய்விட்டு கேட்காம எனக்கு எது நல்லதோ அதை நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டா. ஏன்னா யோகியத்தை இது வந்து மகான்கள் அவெல்லாம் நேச்சான சிந்தானத்தை அப்பப்போ வெளிப்படுத்தின்னு இருப்பா. அதற்காக அப்படி சுவாமி அதை வெளிப்படையாக போடாமல் மதிஷ்டமிக எத்பவியத்துன்னு கேட்குற மாதிரி இந்த பத்தியம் அமைஞ்சிருக்கு. இதுவும் ரொம்ப அற்புதமான பத்தியம். இதில் த்ரியுக சம்போதன பதமான த்ரியுக, யுகம் யுகலம்னா இரண்டு, த்ரீனா மூணு, மூன்று இரட்டை, அதாவது ஆறு குணங்கள், ஷாட்குண்யம், ஷாட்குண்ய பரிபூர்ணனே த்ரியுக. மாஸ்ம தஜ்ஜீஹபது தது
கிமபி மாஸ்ம ஜீஹபத்து. ஜீஹபத்துன்னு சொன்னால் அந்த மா ஜீஹபத்துன்றது மாஸ்ம ஜீஹபத்துன்றது ஒரு ஒரு யூசேஜ், அது ஒரு ஃப்ரேஸ். அது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நிச்சயமாக பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தாத்பரியம். ஸ்தோத்திரத்தையும் இதனுடைய பிரயோகமானது இருக்குது. மாஸ்பத ஜீஹபத்துன்னு சொன்னால் இது வந்து நீ விடக்கூடாது, நிச்சயமாக பண்ணணும்னு அர்த்தம். மான்றது டோன்ட்டு, அது அது அதனுடைய பிரயோகம் வந்து இந்த மாதிரி இருக்கும். மாஸ்பத ஜீஹபத்துன்னு இருக்குது, விடுறது, விடாமல் பண்ணணும் அப்படின்னு தாத்பரியமாக இருக்குது. எதை பண்ணணும்னு கேட்டால் தத்து, தத்துனா அதை. கிமப்பி, கிமப்பி எது இருக்கோ அதை. தத்து கிமப்பி மாஸ்பத ஜீஹபத்துனா ஒன்றையும் விடாது, எல்லாத்தையும் பண்ணு அர்த்தம். தத்து கிமப்பி மாஸ்பத ஜீஹபத்துனா ஒன்றையும் விடாமல் அதை பண்ணணும். எது, எது மதிஷ்டம் பவேத். எது, எது மதிஷ்டம்னா மது இஷ்டம், எனக்கு விரும்புவதற்கு ஏற்றதாக பவேத்து. பவேத்துன்றது பூதாத்தனுடைய விதிலிங்கது. பவேத் பவேதாம் பவேஹுன்னு எத்து மதிஷ்டம் பவேத்து தது கிமப்பி மாஸ்ம ஜீஹபத்து. அது வரைக்கும் ஒரு ஒரு பகுதியாச்சு. எங்கன்னு கேட்டால் இங்கே இவ் உலகில். இஹ, இஹ எத்து மதிஷ்டம் பவேத்து தத் கிமப்பி மாஸ்ம ஜீஹபத்து. யார் பண்ணணும்? பவான். இது பவத் சப்தம், மரியாதை நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பவான் மாஸ்ம தஜீஹபத்துன்னு சொல்லிச்சு. அந்த மாஸ்ம ஜீஹபத்துன்றது பிரதம புருஷ பிரயோகம் அது. அதனால் பவத் சப்தத்துக்கு ஜீஹபத்து. நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் திரியுகான்னு விழிச்சொல் போட்டுட்டார். நிறம் ஹசஹ தவ அம்ஹஸ், அம்ஹஸ்ன்ற சப்தத்துக்கு பாபம்னு பெயர். நிறம் ஹஸ், நிர் அம்ஹஸ்ன்னு சொன்னால் பாபம் இல்லாத. நிறம் ஹசஹ அது ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம், அதாவது பாபமற்ற உன்னுடைய, பாபமற்றவனுடையன்னு தாத்பரியம் அதுக்கு. தவன்றது தவாக்கு இந்த நிறம் ஹசஹன்றது விசேஷனம், பாபமற்றவனா பாபமற்றவனான உனக்குன்னு தாத்பரியமானது. நிசர்க்க நிரநிஷ்டதா ஸ்ரூயத்து. நிசர்கன்னு சொன்னால் இயற்கை நிறுத்தம், நைசர்கிகம் அப்படின்னா சுவாபாவிகம் இயற்கையாகவே. நிரநிஷ்டதா அனி இஷ்டதானா சுகம், அனிஷ்டதான்னு சொன்னால் துக்கம். நிர் அனிஷ்டதா அப்படின்னா துக்கமற்ற தன்மை இருக்கு இல்லையா, அது கிடையாது. அப்போ துக்கமற்ற தன்மை அதாவது துக்கமுள்ள தன்மை கிடையாது, துக்கமுள்ள தன்மை கிடையாது, அதான் துக்கமற்ற தன்மை. அது ரெண்டு நெகட்டிவாக சொல்கிறது. ஸ்ருயத்தேனா ஸ்ருதியில் சொல்லப்படுகிறது. ஸ்ருதிக்கே ஸ்ருயத்தே இது ஸ்ருதிகின்ற பெயர், ஸ்ருதியில் கூறப்படுகிறது. இந்த பதங்களே ஸ்ருதியில் இருக்குது, அதான் தேசிகனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ததஹா தேர் ஃபோர் சொல்லும்போது அந்த ததஹா, அதனால் சிருஷ்டிவத்து சம்ஹிருதிஹி கிரீடிதம் பவதி. இப்போ சிருஷ்டி பண்ணுறதுன்னு சொன்னால் அதில் துக்கத்துக்கு ஒன்றும் காரியம் இல்லை. சிருஷ்டின்றது எல்லாருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது தான், ஆனால் சம்ஹாரமானது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சிருஷ்டி எப்படி துக்கமில்லாத ஒரு காரியமோ பகவானுக்கு, அது மாதிரி அது மாதிரி சம்ஹாரமும் சம்ஹிருதிகின்னு சொன்னால் சம்ஹாரஹா, ஹாரஹா தான் ஹிருதிகி ஆகுது. சம்ஹாரஹ சம்ஹிருதிகி அதுவும் கிரீடிதம் பவதி, அதுவும் விளையாட்டு தான். அந்த விளையாட்டுனால உனக்கு எந்த தோஷமும் வரப்போகிறது இல்லை. அல்லது இப்படி வச்சுக்கா, அல்லது இல்லாட்டி பகவானுடைய விக்கிரகங்கள்லாம் கூட இப்போது இந்த சம்ஹாரத்துக்கு விஷயமாயிடும். இப்போ அதனால் உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமானு கேட்டால் நிச்சயமாக அந்த இந்த விக்கிரகங்களுக்கு உண்டான ஒரு ஒரு உபாதை ஒரு ஒரு இந்த இதனால் பகவானுக்கு எந்த துக்கமோ தீங்கோ ஏற்படாது. ஏன்னா ஸ்ருதி சொல்கிறது. அதனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு பகவான் ஆட்சேபிக்கிற மாதிரி, உனக்கு என்ன கவலை இருந்துட்டு போட்டுமே, விக்கிரகம் காணா போனால் காணா போட்டோம் அப்படின்ற ரீதியில் இருந்ததுன்னா உமக்கு வேணால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது தேவை அப்படின்ற ரீதியில் நிர்வாகம் பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு ஏற்படக்கூடிய துக்கமும் இதனால் உமக்கு தோஷம் வரப்போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஏற்பட்டதுக்கும் என்னுடைய கர்ம வசத்தினால இதுதான் உங்கள் சங்கல்பம், அதனாலேயும் உமக்கு ஒன்றும் ஒரு ஹானி ஒன்றும் இல்லை அப்படின்ற இருக்குது சுச்சுவேஷன் இருக்குது. ததாபின்னு போட்டுனர் தான். ததாபினா இப்படி இருந்தாலும், ஏவம் சதி அதாவது சிருஷ்டி மாதிரியே சம்ஹாரமும் உமக்கு ஒரு விஹாரமாக இருக்கிறதுனால
சங்கல்பத்தை அனுசரித்து இருக்கிறதுனால இதனால் உமக்கு காப்பாற்றாமல் போனால் எந்த குற்றமும் சொல்ல முடியாதுன்னு இருக்க வேண்டிய நிலைமையில் ததாபி அப்படி இருந்தாலும் ஷரணாகத பிரணய பங்க பீதா சரணம் அடைஞ்சிருக்காளே அவளுடைய பிரணயம்னா அவளுடைய பிரேமை காதல் விருப்பம் அதுக்கு பங்கம்னா அதுக்கு ஒரு பிரேக் அது அதில் ஒரு ஒரு நாசம் அது அதில் பீதிஹி எஸ்ய அதில் பயமா பகவானுக்கு இவா இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ இவாளுக்கு நம்ம கிட்ட இருக்க பிரேமை குறைஞ்சு போயிடுமோன்ற ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிப்பட்ட பீதஹ பவான் அதற்கு அஞ்சிய நீர் தேவரீர் இஹ யத் மதிஷ்டம் பவேது தது கிமபி மாஸ்ம ஜீஹபத்துன்னு இந்த ஸ்லோகமானது போகிறது ஒரு தடவை பார்த்தோம்னா த்ரியுக நிரம்பசக தவ நிசர்க நிரநிஷ்டதா ஸ்ரூயத்தே ததஹ சிருஷ்டிவத் சம்ஹிருதிஹி கிரீடிதம் பவதி ததாபி ஷரணாகத பிரணய பங்க பீதஹ பவான் இஹ யத் மதிஷ்டம் பவேத் தத் கிமபி மாஸ்ம தஜ்ஜீஹபத் கிமபி மாஸ்ம ஜீஹபத் த்ரியுக ஷாட்குண்ய பரிபூர்ணனே நிரம்ஹசஹ தவ பாபமற்ற உமக்கு நிசர்க நிரநிஷ்டதா இயற்கையாகவே உமக்கு துக்கமற்ற தன்மையானது இருக்கு அனிஷ்டதா நிர் அனிஷ்டதா நிரநிஷ்டதா ஸ்ருவியத்தே இது ஸ்ருதியில் கூறப்படுகிற ஒரு விஷயம் ததஹ அதனால் சிருஷ்டிவத் சம்ஹிருதிஹி அப்படின்னு வச்சுக்கணும் படைத்தலை போலவே அழித்தலும் கிரீடித்தம் பவத்தினா விளையாட்டாக இருக்குது உமக்கு அதனால் ஒன்றும் ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் கிடையாது தோஷம் ஓட்ட போகிறதில்லை துக்கம் வரப்போகிறதில்லை ததாபி அப்படி இருந்தும் ஷரணாகத பிரணய பங்க பீதஹ பவான் ஷரணாகத்தால் அது பக்தால் வச்சுப்போம் அவளுடைய பிரேமையில் ஏதாவது தாரதமியம் வந்துடுமோ ஏற்றத்தாழ்வு வந்துடுமோன்ற ஒரு தாழ்வு வந்துடுமோன்ற பயத்தில் பகவான் என்ன பண்ணுறான்னா ரட்சிக்கிறானா துக்கத்தை போக்குறானா நீர் அப்படிப்பட்ட நீர் இஹ இந்த உலகத்தில் எது மதிஷ்டம் பவேத் எனக்கு எது விரும்பத்தக்கதாக இருக்குமோ என் சொரூபத்துக்கு என்னுடைய சொரூபத்துக்கு எது மிகவும் ஒத்துப்போகக்கூடிய விஷயம் என்னவோ அதாவது மோட்சம் வச்சுக்கணும் அல்லது துக்க நிவர்த்தி ஏன்னா சொரூபமானது எப்பயும் ஆனந்த சுரூபம் அப்போ அதுக்கு தடையாக எதெல்லாம் இருக்குமோ அதை எது 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 இஷ்டம் பவேத் எது இருக்குமோ தத்து அதை தத்து கிமப்பி அதை ஒன்றை கூட குறைக்காமல் மாஸ்மஜிஹியை பற்றின விடாமல் கொடுத்து அருள வேண்டும்னு சாச்சிருக்கார் இந்த ஜீஹபத்துக்குள்ளே நம்ம போகலை ஏன்னா அது வந்து ஜஹாதி ஹா தாத்துக்கு மேலே இன்னொரு ரூபம் வந்து அதுக்கு மேலே லுங் அது போகிறது ஆக மொத்தம் மாஸ்ம ஜீஹபத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் விடாமல் செய்தருள வேண்டும் யூ ஷுட் நெவர் நாட் லெட் மீ டவுன்ற அர்த்தத்தில் அது இருக்குது இதுதான் பதினெட்டாவது அத்தியாய 18வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருக்குது.